அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிலருடைய சுவாபம் எப்படி இருக்கிறது, அது எப்படி இருந்தால் நல்லது, அது ஒரு பெரிய குளங்க. அந்த குளத்தை சுற்றி புதரெல்லாம் இருக்கு. அந்த புதரில் ஒரு தவளை வந்து உக்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தது. அந்த தவளை வந்து என்ன சொல்லிச்சு, இங்கே பாரு எப்பவுமே இருட்டாக இருக்குது, எப்பவும் பார்த்தாக்கா இந்த இடத்துல வந்து நெருக்கடியாக நெருக்கமாக இருக்குது, இருக்கிட்டாக இருக்குது, இங்கே யாருமே வரமாட்டுறாங்க போக மாட்டுறாங்க, எப்பயுமே வந்து இந்த என்னை சுற்றி ஒரே பூச்சிமாக இருக்குது, புழுவுமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது புலம்பிக்கிட்டே இருந்தது. அந்த பக்கமாக வந்துட்டு அங்கே கிளையில் உக்காந்த காகம் வந்து என்ன சொல்லிச்சு, தவளையே நீ என்னத்துக்கு அந்த புதரிலேயே சிக்கிட்டு இருக்க, ஒரு ரெண்டடி எட்டே வா, வெளியே வா பாரு, அழகான குளம், அழகான சுற்றுச்சூழல், வானத்தை பாரு அவ்வளோ அளவுக்கு நீல வானமாக இருக்குது, இங்கே பாரு மரங்கள் இருக்குது, அங்கே பாரு பறவைகளெல்லாம் பறக்குது, நீ அங்கேயே உக்காந்துக்கிட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை இருட்டாக இருக்குன்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தது. இது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்து முடித்த பிற்பாடு கூட மறுபடியும் அந்த தவளை, ஐயோ நீ அதை ஏன் கேட்குற, ஏன் பிரச்சனை உனக்கு புரியல அப்படின்னு அது அதனுடைய புலம்பல் கதையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்போது அந்த பக்கமாக வந்து ஒரு ஆமை வந்தது. ஆமை வந்து காகத்துக்கிட்ட கேட்டது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் இந்த வந்து தவளை வந்துட்டு கொஞ்சம் புலம்பிக்கிட்டே இருக்குது, அதுக்கு வந்து ஆட்டிடியூடு கொஞ்சம் சரியில்லை, அதனால் அதுக்கு நான் ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கேன், அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு. சரி சொன்னியே அது வந்து மாற்றிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டது இந்த ஆமை அந்த காகத்தை. அந்த காகம் இருந்துச்சு, இல்லை அது மறுபடியும் புலம்பிக்கிட்டே இருக்குது, அதுக்கு இது வழக்கமாக போச்சோ அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், சில பேர் வந்துட்டு என்ன நீ அறிவுரை சொன்னாலும் என்ன நீ ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ வந்து கை சுடுதோ அப்போ தான் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க அனுபவத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்குவாங்க, நீ ஆலோசனை சொல்லி உன் நேரத்தை வீணாக்காத அப்படின்னு இந்த ஆமை அந்த காகத்துக்கிட்ட சொன்னதாக ஒரு கதையை நம்ம வாசிக்கலாம். நாங்கள் என்ன எல்கேஜி யூகேஜி மாணவர்களா நாங்கள் இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்ல நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் கூட அதில் வர்ற சில கருத்துக்கள் 40 வயசு, 50 வயசு, 60 வயசு மக்களுக்கு கூட எனக்கு கூட தேவையானதாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, வாழ்க்கையில் வந்து நாம் தோல்வியில் சந்திக்கிறோம், ஒரு கசப்புணர்வை சந்திக்கிறோம், துரோகத்தை சந்திக்கிறோம், உடனே நாம் அங்கே பிரேக் டவுன் ஆன கார் மாதிரி அங்கேயே நின்றுடுறோம். அதே இடத்துல நின்றுக்கிட்டு அதே கசப்புணர்வை, அதே துரோகத்தை, அதே தோல்வியை திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறோம், பேசுகிறோம் அங்கேயே நம்ம தேங்கி நின்றுறோம். இப்போது இந்த மாதிரியான ஒரு மனப்போக்குங்கிறது வந்து இருக்குது. அதனுடைய குறியீடாக தான் இந்த தவளை அங்கே இருக்குது. ஆக இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிலையிலேயே தன்னுடைய வாழ்நாளை வீணாக்கிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது அவசியமான ஒரு கருத்தாக இருக்குது. அப்போது இந்த காகம் என்ன சொல்லுது முக்கியமான சொல்பேன், ஒரு 2 அடி முன்னே வந்து பாரு, உனக்கு வானம் தெரியும், அங்கே அழகாக பறக்கிற பறவைகள் தெரியும், அங்கே மேகத்தை பாரு, அதன் பின்னணியில் இருக்கிற விண்மீன்களை பாரு, அது துள்ளி விளையாடுறது தெரியும் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லும்போது பார்த்தாக்கா நமக்கு வந்து உலகம் பறந்தது, அந்த தோல்வி மட்டுமே உலகம் இல்லை, அந்த துரோகம் மட்டுமே, அந்த கசப்புணர்வு மட்டுமே உலகம் இல்லை, அதை தாண்டி நமக்கு இன்னும் உலகம் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கின்ற சூழல் இருக்கிறது, அதை நாம் சுவைக்க முடியும் என்கின்ற ஒரு நேர்மறை சிந்தனையே, பாசிட்டிவ் தாட் வந்து இந்த காகம் சொல்லுகிறது. இந்த காகத்துக்கு இதாக குறியீடாக அந்த ஒரு இந்த மாதிரி செய்திகளை சொல்லுபவர்களுக்கு என் போன்றவர்களுக்கு குறியீடாக தான் அந்த காகம் இருக்கிறது. அப்போது நம்ம அதை அறிவுபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் ஏற்றுக்கொண்டால் நமக்கு விடியல் இருக்கிறது, வேறு வாழ்க்கை காத்திருக்கிறது, புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது, அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி மாணவர்களுக்கும் நாம் சொல்கிறோம், இல்லை வாழ்க்கையில் வியாபாரத்தில் நிர்வாகத்தில் சற்று தொய்வடைந்தவர்களுக்கு நாம் இதை சொல்கிறோம், இவ்வாறான தொய்வோ பின்னடைவோ தோல்வியோ இருக்கும் தான். சிலர் உங்களை ஏமாற்றி விட்டார்களா, இருக்கும் தான். சிலர் உங்களை மதிக்கவில்லையா, உங்களுடைய அடையாளத்தை அங்கீகரிக்கவில்லையா, இருக்கும் தான். இப்போ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வகைப்படுத்தினாக்கா 1000 இருக்கும்.
அதிலெல்லாம் நம்மளுடைய மனம் காயப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. அதை ஒதுக்கி விட்டு வாழ்வது என்பது நாம் அதை அடுத்த நிலைக்கு போனோம்னா அதை ஒதுக்க முடியும். இந்த கருத்தை நாம் வந்து மனசில் நல்லா விட்டு நாம் அதை தாண்டி வர முடியும், தாண்டி வர வேண்டும் என்கின்ற கருத்தை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமாக இன்னொன்று சொல்கிறது, இந்த ஆமை சில பேர் ஆலோசனை சொல்கிறாயே கேட்பார்கள் ஆனால் கேட்கலை, நீ என்னத்துக்கு நேரத்தை வீணாக்குற அப்படின்னு சொல்கிறவனுடைய பொருள் என்னன்னு கேட்டால், சிலருக்கு இந்த மாதிரியான மனோபாவம் இருக்குது. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. சில மாணவர்களுக்கு என்ன சொன்னாலும் புரியல, சிலருக்கு என்ன சொன்னாலும் புரியல. அவர்களாக வந்து வாழ்க்கையில் வந்து மீண்டும் மீண்டும் அடிபடும் போது அவர்கள் பெறுகின்ற அனுபவம் நல்லாசானாக இருந்து அவர்களை மாற்றுகிறது. அப்பொழுது அவர்களை அந்த இடத்திற்கு விட்டுவிடு, அவர்களை அந்த போக்குக்கு விட்டுவிடு. ஆனால் உன்னுடைய கடமை ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை நீ அறிவுரை சொல்கிறாயா, சொல், நல்லதுதான். அவர்களும் வாழ வேண்டும், நீயும் வாழ வேண்டும், அவர்களும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் நல்ல எண்ணம். ஆனால் சிலர் மாறாத போது நீ அவர்களிடம் வாழ்க்கையை, உன் வாழ்க்கையை நீ வீணடித்து கொண்டு இருக்காத, நீ அடுத்த வேலையை பாரு, அடுத்து மற்றவர்களை சந்திக்கணும், நீ உன் வாழ்க்கை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆலோசனையை சொல்பவர்களின் குறியீடாக அந்த யாமை இருக்கிறது. அப்போது நாமளும் நம்மளையும் காத்து கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் காப்பாற்ற வேண்டும். மற்றவர்களை காப்பாற்று வர்றதிலேயே கூட நம் வாழ்க்கையை அழித்து கொள்ளக்கூடாது. இந்த புதிய புரிதல் புதிய பார்வையை கொடுக்கும், புதிய பார்வை புதிய மனப்பாங்கை கொடுக்கும். மனம் மாறாமல் மகிழ்ச்சி மலராது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.